ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபோர்த் அண்ட் கேமிங் சேனல். இனி வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த சம்மியான ஒரு ஹைடிங் பிளேஸ், ரெண்டு ஹைடிங் பிளேஸ் பார்க்க போறோம். ஹைடிங் பிளேஸ் இல்ல, ஒரு ஹைடிங் பிளேஸ், ஒரு அட்டாக்கிங் பிளேஸ் இந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்னடா காலங்காலத்திலே போத்தே போட்டு வளர்ற மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சத்தியமும் எது பேசுனே தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலராக போடலான்னு முடிவாயிடுச்சு. ஸோ எந்த கவலை இல்லை, மொதல் ஹைடிங் பிளேஸ் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹைடிங் பிளேஸ், ஏன்னா இன்னைக்கு ரேங்க் சீசன் முடியுது. ஸோ இந்த ஹைடிங் பிளேஸ் தெரிஞ்ச எல்லாரும் சர்வே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் போட்டேன். என்ன ஹைடிங் பிளேஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அப்சர்வேட்ரி. அப்சர்வேட்ரி எங்களா ஹைடிங் பிளேஸ் இருக்குது, எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸாக தானே இருக்குது. அது பொட்டி மேலே எப்படி ஏறுறது சோலா பீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் செம்மையான ஒரு இது சம்பவம் இருக்குது. அதுதான் கிரேவியாரில் ஒரு லான்ச் பேட் வச்சுருக்கானுங்க. அந்த லான்ச் பேட்லேருந்து அப்சர்வேட்ரிக்கு ஒரு செம்மா கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அதை நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் தான் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே தான் கண்டுபிடிச்சேன். சரி எதுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தான் பார்த்தா இது இன்னைக்கு பார்த்தா ரேங்க் சீசன் முடியுது, அன்றைக்கே சொல்லிடலாம் கண்ணே அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு காலையே முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. சரி இப்படி நம்ம ஒரே ஒரு ஹைடிங் பிளேஸ் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் கரெக்டாக ஃப்ரெண்டு பிடிச்சவங்க ஒருத்தன், அவனையும் சேர்த்து அந்த ஹைடிங் பிளேஸ் கொண்டு வந்தால் பார்த்தா அவன் லான்ச் பேட் தப்பான ஆங்கிளை வச்சு ஷூட் பண்ணதா பாருங்க. சொல்ல மாட்டேன், தப்பான லான்ச் பே தப்பான ஆங்கிளை வச்சு ஷூட் பண்ணிவிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னி நான் ஏற்கனவே பார்த்தேன், போயிட்டு ஓகே. இவன் இடத்துல ஒருத்தர் வானத்துலேருந்து பறந்துடுறோம். இப்போ பாருங்களேன் கைஸ், பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து ஒருத்தர் பறந்து வந்துட்டான். யார் யார் நோட்டிங் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல, பட் ஆனால் வானத்துலேருந்து அப்படியே எக்ரி குச்சி ஒருத்தன் வந்தான். வந்தான் அவனே தான் அவன்கிட்ட மெடிக்கிட்ட ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுவாங்க ட்ராவி, கொஞ்சோண்டு மெடி இது இருந்தாலும் சாவடிச்சு போடுவானுங்க. குதிச்சிட்டான் ஓகே, அவனை காலி பண்ணி வச்சு என்னடா வீடியோ ஃபஸ்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, வேறு டைம் இல்லை எனக்கு, வேறு 10 நிமிஷம் வீடியோ தான், அதுவே 8 நிமிஷமாக கம்மியாக போட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருக்குது, அது அப்படி ஸ்கூல் வேலை ஃபுல்லாக எனக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு போய் அந்த டிசி மட்டும் வாங்கிட்டு தான் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எக்ஸாம் எடுக்க கிடச்சிச்சு. ஓகே நம்மளோட பவர் எக்ஸாம் எடுக்க கிடச்சிச்சு. ஓகே நம்மளோட பவர்னு சொல்ல முடியாது, இருக்கிற எல்லாத்தோட பவரும் எக்ஸாம் எடுக்க கிடச்சிச்சு. பட் ஆனால் ஓகே சார், இதுக்கு நம்ம அவ்வளோ பேசிட்டு வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த கிரேவியார் போவோம். தேவையில்லாமல் நம்ம M10 புல்லட்டோட சேர்த்து வச்சுருக்கோம். ஓகே இப்போ போய் SMG எடுத்துப்போம். SMG ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ MP40 P90 மாறிட்டேன். ஏன்னா P90 வேறு லெவலில் இப்போ காட்டி விடுது. ஓகே காய்ஸ், இப்போ இந்த லான்ச் பேட்லேருந்து கரெக்டாக கிரேவியாருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுமே போகணும். கிரேவியாருக்கு அதெல்லாம் யூஸ் கொடுத்து பாருங்கள். கிரேவியாருக்கு அந்த சைடு கரெக்டாக கிரேவியாருக்கு இங்கே இருக்கா போங்க. கிரேவியார் அங்கே பாருங்கள், அங்கே இன்னொரு லான்ச் பேட் இருக்குது பார்த்தீங்களா கிரேவியாரில், அந்த லான்ச் பேடை பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆங்கிளில் வைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே தள்ளி விட்டுருது. கரெக்டாக பாருங்கள், நல்லா பாருங்கள், அந்த ரே எப்படி எப்படி போகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு தள்ளி வைக்கணும். பட் ஆனால் நான் வைக்கல, ரைட் சைடு இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தா மேலே முன்னே ஏறி இருக்கலாம். பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுச்சு. பார்த்தீங்களா ஹைடிங் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. சரிங்க இப்போ நம்ம தெளிவாக போய் பண்ணி காமிக்கிறேன், நான் தெளிவாக போய் அந்த ஹைடிங் பிளேஸ் எங்கே இருந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கிறேங்கன்றாவி, மேலேருந்து குச்சா எப்படி ஹெல்த் குறையுது. ஓகே இந்த இடத்துல பாருங்கள், செம்ம சம்பவம் நடக்கிற TNN பிடிங்கிச்சு. இந்த நேரம் பார்த்தேன், அந்த நேரம் பார்த்தேன்னா எனிமி வந்துட்டான். நைஸ், சுடலை. ஓகே கைஸ், என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு அட்வைஸிங் சொல்ல போகிறேன். அட்வைஸ்னா எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி சொல்கிறது, பேர் மோதானே விழிப்புணர்வு தரப்போகிறேன் அப்படின்னா, விழிப்புணர்வு எனக்கு என்னன்னு சொல்ல தெரில கரெக்டாக, ஆனால் ஒரு விழிப்புணர்வு தரப்போகிறேன் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, தாட்டு தாட்டு ஒவ்வொரு வீடியோலையும் இனிமேல் ஒவ்வொரு தாட் இருக்க போகுது கைஸ். இனிமேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கான தாட் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோக்கும் அந்த சீனுக்கும் அந்த தாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா இப்போ பாருங்க, 999 பிடிங்கிச்சு. ஐயோ மாப்பிள்ள, 999 போயிடுச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு பழம்ப ஆரம்பிச்சிட்டேன். விளங்கிடும் அதே பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான், கத்தியில் அடிச்சிட்டு இருந்தான் கை 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 அப்படின்ட்டு. ஓகே ஓகே நானும் சரி நானும் ஃப்ரெண்ட் ஆகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். இப்போ அவன் இங்கே இருக்கானா, டப்புனு அங்கே போயிடுவான். ஏன்னா 999 அங்கே பாருங்கள், 500 போயிட்டுருக்குது. ஒன்றும் இல்லை கேஷ், என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி விளையாட வர சொல்கிறான். கேட்டுக்கு இப்போ என்ன தான் வீடியோ எடிட் பண்ணிட்டு தெரியல. சரி ஓகேடா கால் பண்ணாதரா, நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாருங்க இந்த லான்ச் பேடு மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்ணிட்டேன். பாருங்க வருவான் கண்ணு கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அந்த இது அந்த பொட்டி இருக்கு பாருங்க, அது கரெக்டாக சென்டரில் வச்சு லான்ச் பண்ணோம். அவனை தான் கரெக்டாக மேலே போய் உழுவுது. ஏன்னா இப்போ பாருங்கண்ணே, கரெக்டாக பொட்டி சென்டரில் வச்சு நேருக்கோட்டை வச்சு சுட்டா மட்டும்தான் வருது. அவன் பாருங்கள் ஆங்கிள் தப்பாக வச்சுட்டான், கீழே போயிட்டான். சாவிட அவ்வளோதான்,
சரி பாங்க, நம்ம எங்க அந்த ஹைடிங் பிளேஸ் இன்னும் வரல கைஸ். இந்த பொட்டிக்கு பின்னாடி தான் போய் உட்கார போகிறோம். அந்த ஹைடிங் பிளேஸு வேறு லெவலான ஹைடிங் பிளேஸு. இது கண்டுபிடிச்சவனுக்கு நன்றி. நான் கண்டுபிடிக்கல, பட் என் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சான். நீ ஒரு வீடியோ கண்டென்ட் எடுத்து போட்டுக்கடா அப்படின்னு சொன்னான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ கண்டென்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன். வேறு லெவலில் இருக்குல்ல கைஸ் ஹைடிங் பிளேஸு. சரி வாங்க, மறுபடியும் கரெக்டாக தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். லான்ச் பேடில் போகிறோம். அவன் வேறு வருவானா இல்லையே தெரியலையே. சரி அடித்து கூப்பிடுவான் ஆளாடே. கடைசியில் இவன் தான் போய் அடிப்பான், நான் விட்டு கொடுத்துருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் கட்டானால அடிப்பான். சரி நான் அந்த ஹயோத்தா வாங்கியாச்சு. அந்த புதுசாக வந்து ஹயோத்தா யார் யாரெல்லாம் வாங்கிட்டீங்கன்னு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா புதுசாக வந்து ஹயோத்தா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. பட் ஆனால் பவர் மொக்கையாக கொடுத்து வச்சிட்டானுங்க. அப்படி என்னத்தான் அந்த அவன் மேலே கடுப்பு காண்டுன்னு தெரில. பவர் ரொம்ப ரொம்ப மொக்கையாக தான் பாருங்க. அவங்க எவ்வளோ தள்ளி வச்சிருக்கான்னு பாருங்க. கரெக்டாக சென்டர் கரெக்டாக சென்டரில் வச்சு லான்ச் பண்ணிக்கோங்க கைஸ். சென்டரில் வச்சு லான்ச் பண்ணிங்கன்னா அந்த பொட்டியிலே வந்து விடுவீங்க. ஓகே கரெக்டாக சென்டரில் வச்சு லான்ச் பண்ண. அவன் பார்த்தீங்கன்னா ஜோனை டேமேஜ் பயந்துட்டு அவன் பாட்டு ஓடிட்டான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிமாசக்தியில் அவனை பார்ப்பேன். பிமாசக்தியில் தான் மே மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஓகே நம்ம தான் அமௌண்ட் போட்டாச்சு. கலகல கலகல அப்படின்னா இங்கே கூட இங்கே கிளைடர் யூஸ் பண்ணி தான் வர முடியுமா? இப்போ எதுனா கிளாசிக் மேட்ச் தான், ரேங்க்டு மேட்ச்லாம் இல்லை. ஏன்னா இப்போ தான் ஹீரோயிக்கில் பார்த்தீங்கன்னா 500 ஸ்கோர், ஐயோ 3400 ஸ்கோரில் இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளாட மாட்டேன். ரேங்க்கு இந்த சீசன் முடிக்கட்டும். சீசன் முடிஞ்சேன்னா டப்பு கிராண்ட் மாஸ்டர் புஷிங். இந்த ரேங்க் இந்த சீசன்லையாச்சும் கிராண்ட் மாஸ்டர் புஷ் அடிக்கிறேன். இந்த தெரியாச்சும் ஹேக்கர் வருவானுங்களா மாட்டானுங்களா? அப்படின்னா ஹேக்கர் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் மேட்ச்சில் போக வேண்டியது தான். இவன் வேற ஒருத்தி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரா ரெக்கார்ட் பண்ணும்போது? ஏய் மைக்கில் கீக்கில் வாய் வச்சு விடாதீ, கேட்காது. அப்படி போயிரு. ஐயோ வந்துருச்சா அந்த பிளேஸு? அடப்பாவீங்களா? பார்த்தீங்களா இதான் அட்டாக்கிங் பிளேஸு. அந்த எல் ஷேப் வீடு, இந்த எல் ஷேப் வீட்டில் எவனாவது ஒழிஞ்சிட்டு இருந்தானா டப்புனா அந்த மாதிரி ஏறியும் வந்துடணும். நாங்கள் மறுபடியும் நான் வர பார்க்கல சரியா? சரி வாங்க மறுபடியும் மறுபடியும் நான் கீழே இறங்கி மறுபடியும் போவேன். ஏன்னா அவனுக்கு எப்படி மேலே ஏறணும்னு தெரியாது. வேறுங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த டயரில் குதிக்கணும். வேறு ஓவராக குச்சி விட்றேன், சைடில் குச்சி விட்றேன் சைடு அக்கா. ஃபஸ்ட்டு அந்த டயரில் குதிச்சுட்டு அந்த மேலே அந்த பொட்டியில் எஜ்ஜில் குதிக்கணும். எஜ்ஜில் குதிச்சுட்டு கொஞ்சம் நோந்து வந்துடணும். அப்படியே நேராக ஓடி போய் குதிக்கணும் கைஸ். அந்த ஸ்பிட்டு பட்டை நம்பிட்டு அதுமாரி குதிக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிறான். அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நின்றுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் ஜம்ப் பண்ண ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணிடலாம். அவனை பார்த்தீங்களா அறிவாளி ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து கிளைடர் பிடிச்சி வந்துட்டான். ஓகே அவ்வளோதாங்க கைஸ். அட்டாக்கிங் பிளேஸ் அண்டு எப்படி சொல்கிறது சர்வே பிளேஸ் ரெண்டுமே இந்த வீடியோவில் சொல்லியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த மாதிரி வீடியோனா நம்ம எஃப்எஃப் தமிழ் கேமிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்க பெல் பட்டன் ஆன்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் கைஸ். பார்த்தீங்கன்னா நீ காலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஐடி கலெக்ஷன்ன்றதுட்டு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் இன்னும் வரல. நான் இன்னும் ஒரு 24 மணி நேரம் கழிச்சு பார்ப்பேன், நாளைக்கு பார்ப்பேன் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல. மறக்காமல் அதுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நைட்ஸ் டு மீட் யூ கைஸ். இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.